அதாவது நாம் வந்து சில பொழுதுகளில் சில தகவல்களை நாம் என்ன செய்கிறோம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்கிறோம் இப்படி அப்படி நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில செய்திகள் எப்படியான செய்திகளாக இருக்குது என்று சொன்னால் அதாவது அந்த செய்தி வந்து தெளிவாக வழிகேட்டில் உள்ளவர்கள் மாற்று கருத்துக்கள் உள்ளவர்கள் கபரு வணங்கிகளாக உள்ளவர்கள் தவறான கொள்கையில் உள்ளவங்க பேசக்கூடிய சில கிளிப்புகளாக இருக்கும் அந்த கிளிப்புகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்கும் போது நகைச்சுவா ந நகைச்சுவையாக இருக்கும் அதை கேட்கும் போது எப்படி தெரியும் இந்த இப்படியெல்லாம் பேசுகிறாங்களான்னு நகைச்சுவாக இருக்கும் இப்போ இதை வந்து சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க இப்படி ஷேர் பண்ணும்போது இதில் வந்து மோசமான விளைவுகளும் இருக்குது என்ன செய்யறோம்டா இவங்க நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இவங்க நாங்கள் என்ன செய்கிறோம் கொண்டு அறிமுகப்படுத்துகிறோம் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த கருத்தை சிலவங்க உண்மையாக ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தருடைய அந்த எயில்முடிய தரம் என்பது வித்தியாசமானது எயில்முடைய தரம் என்பது வித்தியாசமானது அவங்க குரான் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது அதில் வித்தியாசம் இருக்குது இருக்குது ஏற்றத்தால் இப்படி நாங்கள் சில நேரங்களில் பகிர்ந்து கொள்ளும் போது அதை நாங்கள் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன் உண்டு அடுத்தது என்னது அதில் உள்ள அந்த தகவலை சில சில பொழுதுகளில் சிலர் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்ப நாங்கள் என்ன செய்ய இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்க இப்படியான மாற்று கருத்துள்ளவர்கள் நீங்கள் பா அண்மையில் கூட பார்க்கலாம் அந்த ஆவுளி ஆக்களை பற்றி ஒருத்தர் பேசும்போது எப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் பேசுவார்களான்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் சில பொழுது என்ன செய்யணும் ஒருத்தர் அப்படி இப்படியெல்லாம் அவங்க வந்து நம்பிட்டு போவார் அப்போ நாங்கள் இதை என்ன செய்கிறது இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம் ஒரு குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம் நம்மின் மூலமாக பல என்ன செய்வாங்க ஷேர் பண்ணி சிலவங்களுக்கு அதில் என்ன செய்யப்படும் அதை சரி கண்டு நமக்கு அதில் ஒரு தவறு ஒரு தவறில் ஒரு பங்கு இருக்குதா இல்லையா அப்போ எனவே நாங்கள் இதில் மிச்சம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும்

அப்ப இதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மிகச்சிறந்தது என்பதுதான் அந்த கேள்விக்குரிய பதில்